சட்ட விரோத கும்பல்களை மரம் வெட்டி கடத்துபவர்களை வன பகுதிக்குள் அனுமதிக்காதே. ஓடி ரேஞ்சர் நாகராஜன் சட்ட விரோத செயல்பாடுகளை அனுமதியோம் அனுமதியோம். விவசாய நிலங்களை தொடர்ந்து சேதப்படுத்தி வந்த காட்டியானைகள். தேனி மாவட்ட வன அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம். தேனி மாவட்டம் தேவாரம் வனப்பகுதியில் முகாமிட்டுள்ள 3 காட்டியானைகள் கோம்பை ரங்கநாதர் கோயில் முதல் ராசிங்காபுரம் வரை தொடர்ச்சியாக விளைநிலங்களை சேதப்படுத்தி வருவதற்கு தீர்வு காண கோரியும், தேவாரம் முதல் சாக்கலூத்து மெட்டு வரையிலான மலைச்சாலையின் உண்மைத்தன்மையை கண்டறிந்து சாலையை போடுவதற்கு தடையில்லா சான்று வழங்க தேனி மாவட்ட வனத்துறை முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும், போடி வனச்சரகத்திற்கு உட்பட்ட முந்தல் அடகுபாறை பகுதியில் தொடர்ச்சியாக நடந்து வரும் வனவிலங்கு வேட்டையை தடுக்க கோரியும், முந்தல் வனத்துறை சோதனை சாவடிக்கு மேலே அனைத்து கனரக வாகனங்களும் தடை செய்யப்பட்ட நிலையில் போடி வனச்சரகர் நாகராஜ் தொடர்ந்து வனச்சட்டங்களை மீறி சினிமா படப்பிடிப்பு வண்டிகளை குரங்கணிக்கு மேலே அனுப்பியதற்கும், மினி ஹிட்டாச்சி வண்டிகளை முந்தலுக்கு மேலே அனுமதிப்பதற்கும் அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கம்பம் மெட்டு குமிழி முந்தல் ஆகிய 3 எல்லைகளில் அமைந்திருக்கும் வனத்துறை சோதனை சாவடிகளின் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும், பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்கம் மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நேற்று 22/9/2023 அன்று தேனி மாவட்ட வன அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தமபாளையம் வனச்சரகம் தேவாரம் பகுதியிலே கடந்த 2 மாதத்திற்கு மேலாக காட்டு யானைகள் என்ன செய்து விளை நிலங்களை அப்பாவி விவசாயிகள் போட்டிருக்கக்கூடிய தென்னமரத்தையும் மாமரத்தையும் தோட்டத்துக்குள்ளே வந்து கண்ணு முன்னால் பிடுங்கி தூர போட்டு போய்கிட்டு இருக்கு. பல முறை கத்தி பார்த்தாச்சு. இந்த தேனி மாவட்ட வனத்துறை ஏதாவது ஒரு ரீடைரக்ட் போட்டு பதிகட்டாஞ்சோலை தேசிய பூங்காவிற்கு அந்த யானையை அனுப்பி வைங்கன்னு சொல்லி பார்த்தோம், கேட்கல. ஒன்று. ரெண்டாவதாக, அந்த கோம்பையில் ரங்கநாதர் கோயிலுக்கு வடக்க ராசிங்காபுரம் வரைக்கும் ஒரு 3 யானை என்ன செய்து தொடர்ச்சியாக விளைநிலங்களை பாழ்படுத்தி வருகிறது. அந்த யானையை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லி நாங்கள் கொடுத்த குரல் இந்த வனத்துறைக்கு கேட்காதனால இன்றைக்கு ஒரு முற்றுகை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சு. ரெண்டாவதாக, போடி வனச்சரகராக இருக்கக்கூடிய நாகராஜன் அவர்கள் அந்த டாப் ஸ்டேஷன் தமிழக எல்லைக்குட்பட்ட டாப் ஸ்டேஷன் கொழுக்குமலையில் சட்டவிரோதமாக மலையாள கூலிப்படை நடத்தக்கூடிய அந்த கேம்ப் செட்டுகளுக்கு அனுமதி கொடுத்து ஒரு மிகப்பெரிய மனித பேரழிவுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிறார். 2 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த தேனி மாவட்டத்தில். இந்த போடி ரேஞ்சர் நாகராஜனை குறைந்தபட்சம் மாத்தியாவது போடுங்கன்னு கேட்குறோம், அதை மாற்றலை. அவருடைய தொடர் அட்டுழியத்தால் என்ன செய்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரங்களில் இல்லை மலை உச்சியில் மிகப்பெரிய ஆபத்து மனித பேரழிவு நடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. முந்தல் பகுதியில் மலையாள மாஃபியாக்கள் தொடர்ந்து என்ன செய்கிறான், வனவிலங்குகளை வேட்டையாடிட்டு இருக்கிறான். தொடர்ந்து வேட்டையாடுறாங்க. 10 பேர் நின்னா 5 பேரை பிடிக்கிறது, 5 பேரை விட்டுருது. இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன முந்தல் வரப்பகுதிக்கு மேலே என்ன செய்யக்கூடிய ஒரு விவசாயி ஒரு கிட்டாச்சியை கொண்டு போக டிராக்டரை கொண்டு போக முடியாது, விளை நிலங்களுக்குள்ள பட்டா நிலங்களுக்குள். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த போடி ரேஞ்சர் நாகராஜன் தனக்கு வேண்டிய ஆள் காசு கொடுத்தா என்ன செய்கிறாரு, கிட்டாச்சியை மேலே விட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சினிமா ஷூட்டிங்க்கு முந்தலுக்கு என்ன சம்பந்தம், குரங்கணியில் சினிமா ஷூட்டிங் எடுக்கக்கூடாது. ஃபயரிங்க்கு பிறகு குரங்கணி தீவிரத்திற்கு பிறகு மேலே சினிமா ஷூட்டிங்க்கு அனுமதி இல்லை. ஆனால் இப்போ 1 வாரமாக ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. கனரக வாகனங்களை என்ன செய்கிறாங்க, குரங்கணி வனத்துறை சோதனை சாவடிக்கு மேலே அனுப்பி சினிமா ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. எந்நேரமும் அந்த குரங்கணி வனப்பகுதியில் ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தேனி மாவட்ட வனத்துறை என்ன செய்யணும், இந்த விடயங்களை கவனத்தில் கொள்ளணும். 60 ஆண்டுகளாக சாக்குலுத்துப்பட்டு சாலை வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் தேவாரம் பகுதி விவசாயிகள், ஏலக்காய் தோட்ட விவசாயிகள். மேலே தோட்டம் வச்சிருக்கிறா, 14,000 பேர் ஒரு நாளைக்கு என்ன செய்கிறாங்க, மேலே ஏலக்காய் தோட்டத்துக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்பாவி பெண்கள் எல்லாரும், அந்த பெண்களுக்கு என்ன செய்ய 120 கிலோமீட்டர் போகிறான். தேவாரத்துலேருந்து கிளம்பக்கூடிய ஒரு வண்டி கம்மமெட்டுக்கு போய் கம்மமெட்டு வழியாவோ அல்லது போடிமெட்டு வழியாவோ நெடுங்கட்ட போனால் 120 கிலோமீட்டர் போகணும். நாங்கள் என்ன செய்கிறோம், 15 கிலோமீட்டரை எங்களை சாக்குலத்து வீட்டில் விட்டுருங்க, அங்கேருந்து 7 கிலோமீட்டர் நெடுங்கண்டா 7 கிலோமீட்டர் கட்டப்பன. விவசாயிகளுக்கு தான் இந்த நாடு, விவசாயிகள் நிறைந்த நாடு, விவசாயம் இந்த நாட்டினுடைய ஆதாரம். நாடு விடுதலை என்பது காந்தி சொல்றாரு, அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய முதுகெலும்பு என்பது விவசாயம் தான். அந்த விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு நான் கேட்கிறோம். இது நடைமுறைக்கு வரலன்னு சொல்லி கேட்டா 1 மாசத்துக்குள்ள போராட்டத்தை வீரியப்படுத்துவோம். போராட்டத்திற்கு பின் வன பாதுகாவலரிடம் மேற்கண்ட கோரிக்கைகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளிக்கப்பட்டது. இதில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் உசிலம்பட்டி நேதாஜி, தென்காசி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முகேஷ் மற்றும் பொறுப்பாளர்கள், பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சா அன்வர் பாலசிங்கம், முன்னவர் சலைத்து, தலைவர் பொன் காட்சிக்கண்ணன், மாவட்ட பொறுப்பாளர் மேகமலை ஜெயக்குமார், செயலாளர் மகேந்திரன், பொருளாளர் ராதா கணேசன், சங்கர், மீனாட்சிபுரம் சுப்பையா, உப்புக்கோட்டை செல்லத்துறை, கோட்டூர் ராஜா, கம்பம் தவமணி, குரங்கணி பாஸ்கரன்,
ஒன்றிய கவுன்சிலர் உப்பார்பட்டி திருப்பதி, கம்பம் ரஞ்சித்குமார், கோட்டூர் சிற்பி, காட்டு யானைகளால் பாதிப்புக்குள்ளான தேவாரம் பகுதி விவசாயிகள், மீனாட்சிபுரம் கிராம மக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.